தமிழ்நாட்டுக்குள் இருப்பவரெல்லாம் தமிழர் அல்ல, தமிழ் யாருக்குள் இருக்கிறதோ அவன் தான் தமிழன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு தமிழ் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பற்றும் கொண்டு வெள்ளக்கோயில் வாழ்கிற அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மற்றும் வசந்தி டிவினுடைய கோடானகோடி தமிழ் நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பில் நல்லதொரு சரஸ்வதி தின நல்வாழ்த்துக்களையும் ஆயுத பூசை நல்லதின வாழ்த்துக்களையும் சொல்லி எங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குவதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினம் பல்வேறு ஊர்களை இந்த வசந்தி டிவியுடைய பட்டிமன்றம் தொடர்ச்சியாக நடந்திருக்கு. அந்த வகையில் இன்றைய தினம் வெள்ளக்கோயிலை தேர்ந்தெடுத்த காரணம் சரஸ்வதி அவருடைய இருப்பிடம் அமைவிடம் வெள்ளத்தாமரை. வெள்ளத்தாமரையும் வெள்ளக்கோயில் எங்கே இருக்குன்னு நாங்கள் தேடி கண்டுபிடிச்சி ரெண்டையும் ஒன்றா இணைச்சி இந்த ஊரில் பண்ணால் சிறப்பாக இருக்கும். சரியான இடத்துல நாங்கள் பட்டிமன்றத்தோம். அதுவும் பொதுவாக பார்த்தீங்கன்னா மஞ்சளுக்கு பெயர் பெற்றது. வரிசையாக சொல்லிக்கிட்டே இருக்கலாம், இதுவே நாங்கள் ஒரு 10 நிமிஷம் எடுக்கும். குடும்பத்தின் சுமை தாங்கி யார், ரொம்ப ஈஸியான சிம்பிளான தலைப்பு. ஆண்களா பெண்களா, இந்த குடும்ப சுமையை சுமக்கிறது யார், ரொம்ப கஷ்டப்படுறது யார், குடும்பத்து குழந்தைகளை பராமரிக்கிறதுக்காக இந்த ரெண்டு பேரில் யாரு பொறுமைசாலி. காலையில் 7 மணிக்கு மாமியார் அந்த அம்மா எழுப்பிச்சு, மருமக அத்தை இறந்து போன மாமனார் என் கனவுல வந்தாருத்தே, 15 வருஷம் ஆச்சு, என் கனவுல உள்ள உன் கனவுல என்ன சொன்னான், அவர் ஒத்தையில் இருக்க பயமா இருக்கான், உன்னையும் அனுப்பி வைக்க சொன்னார். இதுதான் எங்களுடைய இந்த பட்டிமன்றத்தில் முதல் ஜோக்கு. அதுக்கே 7 பேர் தான் சிரிச்சிருக்கீங்க. அதனால் அடுத்து ஒரு 35 ஜோக்கு சொல்லுவோமா இல்லை பைக்கிலேயே பூட்டி வச்சுருவோமான்னு அங்கே சத்தியமூர்த்தி பார்க்குறாரு. என்ன இந்த ஜோக்குக்கு இப்படி ரிசல்ட் இருக்குது, நம்ம ஜோக்கில் என்ன ஆகும், நல்லா சிரிங்க. மனசு விட்டு பேசணும், மனசு விட்டு பேசாதனால தான் மாரடைப்புகள் அதிகமாக வருது. இருவர் வேலைக்கு செல்லும் இல்லங்களில் இரவு உறவை தவிர இதய உறவு இல்லாமல் போச்சு. பார்த்தீங்களா, யோசிச்சு ஒரு ஆள் தட்டுமான்னு வந்துட்டு சரி அடுத்ததில் தட்டுவோம். நான் எதுக்கு பிரேக்கு பிறகு பார்த்துருக்கேன், கை தட்டுக்குமா ஒரு பிரேக்கு, கள்ளங்குடம்பலாத சரி. இப்போ இந்த குடும்பத்தின் சுமை தாங்கின்னு சொல்கிறோம்ல, ஆமாப்பா யாரு சொல்லுங்க, இருங்க யோசிக்கணும்ல. சார்லாம் ஒரு அதட்டு போட்டாருன்னு அவங்க சம்சார வாயை மூடிடுவாங்க, இவர் வாயத்தான். அதே போல் அந்த பக்கம் இருக்க தம்பி சாதாரண கிடையாது, அவர் நினைக்கிறத அவர் சம்சாரம் செஞ்சிடும். இவர் அடிக்க நினைப்பாரு, முந்து முந்து முதல்ல விழுந்துக்கிட்டு இருக்கும். அப்போ யாரு சுமை தாங்கி அடி தாங்கி, எல்லாமே ஆண்கள் தான். எப்படி தலைப்புகள் வந்து பார்த்தீங்களா, அப்படி ஒரு ஜோக்கு சொல்லி அது பின்பற்றணும். இதுதான் பட்டிமன்றத்தோட குழப்பங்கள், எதாவது சம்மந்தம்லாம் சொல்லி அவர் தான் சுமை தாங்கி, அவர் தான் அடிதாங்கினா நாங்கள் தப்பிச்சிருவோம். ரொம்ப அழகாக ரசிக்கிறீங்க. குடும்பத்தின் சுமை தாங்கி ஆண்களாகிய நாங்கள் தான் பேசுறதுக்கு வந்திருக்கிறவர் நல்ல ஒரு உளவியல் ஆலோசகர், உளவியல் நிபுணர். இந்த வீட்டுக்கு சமைச்சு சமைச்சு போடுறேன், எங்கே சாப்பிட நேரம் இருக்குது, சாப்பிட்டா நீயே இருக்க மாட்டே, அப்புறம் எப்படி நேரம் இருக்கும். ஆனால் அந்த மாமியார் மருமகளுக்குள்ள சண்டை பார்த்திங்களா, ஏய் மிளகு ரசம் வை, ஆஹா நீ சாம்பார் ரசம் வை, ஏ பூண்டு ரசம் வை, மிளகு ரசம் வை, ஆம்பளை சமரசம் செஞ்சு வைப்பேன். இந்த ரெண்டு ரசத்தை விட இந்த ஜோக்கு இங்கே தான் முதல்ல சொன்னேன். ஆனால் வந்து இந்த சமரசம் ஜோக்குக்கு இவ்வளவு சமரசம் அவங்க நான் எதிர்பார்க்கலாம், பரவாயில்ல கடந்துட்டு போகுது கழுத. ஆனால் பேச்சாளர் சும்மா சூடு சொரணை விட்டாலும் பேச்சாளர் வர முடியாது, இதெல்லாம் விட்டால் தான் முடியும். அது மாதிரி இப்போ எதுக்கு ஐயா அறிவுப்படுத்த வந்து மறந்துட்டே பாருங்க, உளவியல் நிபுணர் தன்னம்பி எல்லாம் சொன்னேன், கடைசியில் யார் என்ன எதுவும் சொல்ல, நல்ல அழகாக பேசக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் பேச்சாளர் என்பதை விட நல்ல மனிதர் அப்படின்ற பேர் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அந்த அளவுக்கு சின்ன பாண்டியராஜன் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவரை அன்போடு வரவேற்பேன். ஓசோங்கிற மிகப்பெரிய தத்துவம் நான் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, நீ கோயிலில் சென்று பிரார்த்தனை செய்வது இறைவனை வழிபடுவது எந்த அளவுக்கு புனிதமானதோ அதே அளவுக்கு வாய்விட்டு சிரிப்பதும் புனிதமானது. அவன் கள்ளங்கூடமே இருக்காது, தீவிரவாதம் செய்ய மாட்டான், நல்லா சிரிக்கிறேன். அதுக்காக இந்த இடத்துல குழந்தைகளோடு சேர்ந்து ஒரு விழாவை நடத்துகிறோம். அது நல்ல நாள் சரஸ்வதி பூசை அன்னைக்கு. சரஸ்வதிக்கு வழிபடுறவங்க ஒரு நல்ல புத்தகம் 100 சிறைச்சாலையை மூடுது. அப்போ எவ்வளோ ஆரோக்கியமான விஷயம் பார், அப்படியாப்பட்ட கலைவாணிக்கு எடுத்துருக்கிற விழாவில் அதே ஆண்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுக்கு அருமையாக பேசக்கூடியவர் பாண்டிச்சேரி கடலூர் பக்கம் அவர் ஊர் மாதானம். மாதானம் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க. ஒரு கல்லூரியில் துணை பேராசிரியர் இருக்கார் மாதானம் அந்த பகுதியில் நாகப்பட்டினம் பக்கம், பெரிய பாராட்டுக்கு. ரெண்டு பேருமே பேராசிரியர்கள் தான். அதே மாதிரி பார்த்தீங்களா, இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம்
ஆமா, குடும்பத்தின் சுமை தாங்கி. இவ்வளவு மேக்கப்ல அவங்க சுமையை தாங்கியிருக்காங்க, மேக்கப்பை தான் தாங்கியிருக்காங்க. ஒரு தண்ணியை ஊற்றி விட்டோம்னா ஒரு ஒரு உள்ள வெயிட்டு குறைஞ்சிரும். குப்புண்டு மேக்கப்ல அந்த மாதிரிலாம் கேப்ப மாவை பூசிட்டு வந்துருக்கு. கொஞ்ச நேரம் எறும்பு போச்சுச்சு. உண்மையிலே ரெண்டு பேருக்கும் இவ்வளோ பெரிய உள்ள பார்த்தீங்கன்னா மேக்கப் எடுத்து வச்சார். எல்லா கிரீமும் இருக்கு அதில், எல்லா கிரீம், அந்த கிரீம் கொஞ்சம், இந்த கிரீம் கொஞ்சம், அந்த கிரீம் பக்கத்தில் ஐஸ்கிரீம் அதையும் எடுத்து போடுது, குழுக்குழுன்னு இருக்கட்டும். ஆனால் இவங்க என்ன சொல்ல போகிறாங்க அப்படி கிடையாதுங்க. திடீர்னு எங்கள் மாமா சொல்லார், அம்மா சர்க்கரை கம்மியாக டீ போடு. வீட்டுக்கார் சர்க்கரை நிறையா டீ போடு. அங்கிட்டு கிளவி எதுவுமே இல்லாமல் டீ போடு. ஏன்னா கிளாஸ்லாம் ஊற்றி விட முடியும், கிளாஸ் கூட வேணாம். ஏழு பேருக்கு ஏழு விதமாக டீ போட்டு கொடுக்குற எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. சூடாக சூடு இல்லாமல் அதுக்கு சூடு சோரனை விட்டுட்டு அந்த வீட்டில் இருக்கணும். அந்த பணியை செய்கிறதா நாங்கள் சாதாரண விஷயமா? எங்களுக்கு ஏழு நாள் எங்களுக்கு வேலை இருக்குங்க. சொல்கிறதுக்கு வந்திருக்காங்க, அவங்க அடிச்சு வச்சுட்டே இருப்பாங்க. எதை பற்றியும் கவலை, வந்தோடனே சாப்பிட்டோமா, நல்லா உடம்பை தேத்தினோமா, இதான் பட்டி மன்றங்களே, அப்புறம் பார்த்துக்குருவோம். ஆமாம், கோயில்பட்டிலேருந்து அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருங்க. அதே அன்றைக்கி ஒரு புதிய வரவு, ஏற்கனவே நம்ம தொலைக்காட்சியிலேயே நிறையா பேசியிருக்காங்க. திருச்சியிலேருந்து நர்மதா அவர்களுக்கு நீங்கள் ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அன்போடு வரவேற்றுங்க. இதுதான் அணி, நம்மளை பொறுத்த சனி அப்படின்ற அம்மா. நீங்கள் உங்கள் குழந்தை மேடையில் பேசுகிறமா நினச்சி கைதட்டி பாராட்டுங்க. முதலாவதாக குடும்பத்தின் சுமைதாங்கி ஆண்களாகிய நான்கள் தான் சொல்லி சேலம் பேராசிரியர் சின்ன பாண்டியராஜ் அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவர் அன்போடு வரவேற்று விடுங்கள். என் சுவாசத்திற்கு உயிர் சேர்க்கும், என் சுவாசத்திற்கு உயிர் சேர்க்கும் செம்மொழியாம் தாய்மொழி தமிழை வணங்கி உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வசந்த தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்களுடைய சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜையை முதலில் நான் வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு, எப்படியாப்பட்ட ஒரு தலைப்பு குடும்பத்தை சுமைதாங்கி யாருன்ட்டு ஆண்களே எல்லாத்துக்குமே தெரியும், ஆனால் பெண்களேன்னு பேச ரெண்டு பேர் வந்திருக்கிறாங்க நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப விசன விசனமாக இருக்குதுங்க. விசன விசனமாக வரப்ப விசம் விஷத்தை குடிச்சிட்டு போயிடலாம் போலியே. இதே இங்கே வந்து வசன வசனமாகத்தே வரணும். எங்கூரில் ஒன்று சொல்லுவாங்க, அப்பன் இடுப்பு வேட்டி எலி தூக்கிட்டு போயிருச்சான், அம்மா கூற சேலைக்கு கொஞ்சம் கொஞ்சம் எழுத்துக்கிட்டு இருந்தாலாம். இந்த நிலைமை நினச்சி பாருங்க, இருந்த ஒரு வேஸ்ட்டு எழுத்துட்டு போய் அவன் நிற்க, இந்த அம்மா எனக்கு கூற சேலை வேணும்னு கொஞ்சம் கணக்கா இந்த குடும்பத்தையும் அதில் இருக்கிற அத்தனை உறுப்புகளும் தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு ஆண் தான் சுமைதாங்கின்னு பேசுவோன்னு நம்ம நினைக்கும் போது அதுக்கும் ரெண்டு பேர் வைக்கும் போது நமக்கு என்ன செய்ய போகிறதுங்க? இது எங்கேருந்து தொடங்கணும் தெரியுங்களா? இந்த இருமாப்பு, நம்ம எல்லாருமே பொண்ணு பார்க்க போயிருப்போம், அங்கே தாங்க நம்ம கமுந்தோம். முத முத பொண்ணு கையில் ஒரு நாலஞ்சு டீ டம்ளரை கொடுத்து நடந்து கொடுக்க சொல்லுவாங்க. அந்த புள்ள நடக்கும் பாருங்க, அப்படியே மெதுவாக நடக்க தெரியாத மாதிரியே நடந்து எடுத்து 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 அவ்வளோ சென்டென்ஸ் கூட வராது, அவ்வளோதான். ஆமாம், அதே போல் இப்போ அதை விட நடிப்பேன், இவ்வளோ முறுக்கு இருக்குங்க, அதில் ஒரு தான் மட்டும் அப்படி இடுக்க மட்டும் ஓடிச்சு முனிநகலை கடிப்பேன். அதுக்கு முதல் நாள் பெட்டி கடையில் பார்த்தா ஒரு கிலோ முருகை வாங்கி மாடு தவிடுன்ற மாதிரி திம்பான், மறுக்கு மறுக்கு மறுக்குங்க. ஆனால் இங்கே டீசெண்டாக, ஐயோ என் பையன் சாப்பிட மாட்டான், என்ன பழம்னா தொடாது, அந்த எருமை முதல் நாள் எப்படி சாப்பிடுச்சு நம்மளுக்கு தான் தெரியும். அப்படி ஒன்றும் தெரியாத மாதிரியே நடக்க தெரியாத மாதிரியே ஐஸ்கிரீம் சாப்பிட்ட ஆஸ்திரேலியா கிளி மாதிரியே கொஞ்சுங்க, அதெல்லாம் கவனிக்கணும். ஆஸ்திரேலியா கிளி கொஞ்சம், அது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி கொஞ்சம், நீங்க பெரிய விஞ்ஞானி இருப்பீங்க ஓலிய, இதான் எப்படி கிளி ஐஸ்கிரீம் சாப்பிட்டா பாத்துக்காரு பாருங்க, கிளி கொத்தும். இப்ப மாப்பிள்ளை பார்த்த அப்பா அம்மா நினைச்சோம், ஐயோ வர மருமகளுக்கு சத்தம் போட்டு கூட பேச தெரியலையே. இதே பிள்ளைய நேத்து நீங்க ரேஷன் கடையிலையும் பைப்படியிலையும் பார்த்திருந்தீங்கன்னா, நான் தாங்கி போதும் உடத்த வச்சேன் என்னக்கு தெரியுமா, இதெல்லாம் கெட்ட வார்த்தை, அதெல்லாம் இங்க பேச முடியாது. எப்படி கிளி மாதிரி கொஞ்சம் பாருங்க, ஒன்றரை மணி நேரம் திட்டிப்புட்டு வாயில் நிறைய வருது, தம்பி இருக்குன்னு பாக்குறேன், அவ்வளவு திட்டிப்புட்டு. ஒரு வீட்டுல விசேஷத்துக்கு வாங்குற கடைசி துணி ஆம்பளதிய,
வீட்டில் இருக்கிற சோப்பு, குளிக்கிற சோப்பு இருக்கு பாருங்க, அந்த சோப்பு தேஞ்சி 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 கடைசியாக ஒரு பிளேட் அளவுக்கு வரும் பாருங்க. அந்த கடைசி சோப்பை தேய்க்கிற ஒரு வீட்டில் ஒரு ஆம்பளையாக தான் இருப்பாங்க. அப்படியே பொம்பளைங்களுக்குலாம் அப்படி கொட்டணும்னே பவுடர் வரணும், இல்லைன்னா தூக்கி போட்டுருவாளுங்க. ஆனால் நம்ம ஆம்பளை அவனுக்கு தான் தெரியுங்க, 60 ரூபாய் 120 ரூபாய் பவுடருன்ட்டு கடைசியாக குளிக்கி குளிக்கி கடைசி பவுடர் அடிக்கிறது ஒரு ஆம்பளை நண்பர். ஓடி ஆடி வேலை செஞ்சு பார்த்து பார்த்து சேர்த்து இவனுக்கு வேணுமே, என் மகளுக்கு வேணுமே, அவளுடைய கல்யாணத்துக்கு 40 பவுன் 50 பவுன் 100 பவுன் சேர்த்துனுன்ட்டு கொஞ்சம் சோத்தை சாப்பிட்டு வீட்டில் ஒரு கறி சோறு இருந்தால் கூட, எப்பா பையனுக்கு போடுமா, பிள்ளைக்கு போடு, நான் நாளைக்கு வெளியே போகிறேன், அங்கே கூட நான் சாப்பிட்டுக்குவேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சாப்பாட்டை கூட விட்டு கொடுக்கறது ஒரு ஆண் தாங்க. அந்த ஆண் தாங்க ஒரு குடும்பத்தை உங்களால் தூக்கி கொடுமையிடும். மாமனார மாமியார எங்க மதிக்குது, சேவல் கூவி கூட குரட்டை விட்டு நல்லா தூங்குது. இப்போ இந்த பாட்டு இருக்காங்க, சேரை போட்டு குந்திகின்னு டிவி பார்க்குது, அது மிச்சமான சொத்தை தான் எனக்கு போடுது, அட குனிய மாட்டேனது அட நிமர மாட்டேனது, பழைய கிரைண்டர் போல இடத்தை விட்டு நகர மாட்டேனது, கூட்ட தெரியல பெருக்க தெரியல, சாணி தெளிச்சு வாசல் கோல போட தெரியல, தாலி கட்டின பாண்டியனை பிடிக்க தெரியல, நான் சொல்லி பார்த்தேன் கெஞ்சி பார்த்தேன் ஒண்ணுமே நடக்கல. விட்டு 6 மணிக்கெல்லாம் கொண்டு வந்துடும். உண்மையிலே என்ன சொன்னார் பார்த்தீங்களா, கோலம் போட தெரியல. கோலம் போடுவாங்க பெண்கள், 16 புள்ளி 20 புள்ளி கோலம் போடுவாங்க. எதுக்கு தெரியுமா, ஒரு புள்ளியோட இணைப்பாங்க அந்த கோலமாக வச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், குடும்பத்தை நீ ஒன்றா இணைக்கணும், சிறந்து எடுக்கிற உறவெல்லாம் நீ ஒன்றா இணைக்கணுன்றது தான் கோலமே போட பழகணும். இன்னைக்கு இருக்கா அண்ணன் தம்பி 4 பேரும் ஒரே தட்டில் சாப்பிடுவான், எச்சு கிளப்பி கொடுக்கணுன்ற அர்த்தம் கிடையாது, அவ்வளோ அன்பு. ஆனால் அந்த பிள்ளை கல்யாணம் ஆகி வந்தோடனே அந்த செம்பை கூட, செம்பை திருச்சியில் ஒரு ஊ தெரு இருக்கு தெரியுமா, செம்பு வெட்டி தருன்னு அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையாகி ஒரு செம்பு தான் அவங்க சொத்து, ரெண்டாக வெட்டிட்டு போயிருக்காங்க செம்பை. யார் செய்கிறது, உங்களை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்த பண்ணி செய்கிறது. எவ்வளோ சொன்னார் பார்த்தீங்களா, கோலம் போட தெரியுதா, இப்போ அதுக்கு மிஷின் வந்துருச்சு, இப்படி வச்சு இப்போ தள்ளிக்கிட்டே ஊட்டிக்கிட்டே போச்சு, தள்ளிக்கிட்டே போச்சு, அதிகாலையில் தூக்கத்தில் அங்கிட்டார தள்ளிக்கிட்டே போயிட்டாங்க மிஷினை. ஆமாம் அது பார்த்தீங்களா, அதுதான் சொல்லுவேன். அப்படியே நம்மளை பெத்த அம்மாவையும் அப்பாவையும் நம்ம அக்காவை தங்கச்சியும் ஏற்றுக்காத இல்லைங்களா, ஒரு சின்ன சின்ன அக்கா தங்கச்சி கூட கல்யாணம் ஆகி போயிடுவாங்க, கூட பெத்த அம்மாவையும் அப்பாவையும் கடைசி வரைக்கும் பார்க்கணும் போதே நமக்கு முட்டுக்கட்டையாக இருந்து இன்னைக்கு தமிழகம் பூரா முதியோர் இல்லம் தோன்றதுக்கு காரணம் என்னங்க, ஒரு முதியோர் இல்லத்திலேருந்து ஒரு அப்பம் பாடுறான், சந்தையில் வித்த மாடு கூட, சந்தையில் வித்த மாடு கூட பழகிய தோசத்தில் வீடு வந்து சேருகிறது, காணாமல் போன நாய்க்குட்டி கூட வாளை குலைந்து நெளிந்து வீடு வருகிறது, இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்றாயே மகனே இன்னும் வரவில்லையடான்ட்டு ஒரு தகப்பா முதியோர் இல்லத்திலிருந்து அழுகிறான்னா, வீட்டில் உங்கள் அம்மா இருக்கக்கூடாது உங்கள் அப்பா இருக்கக்கூடாதுன்னு பிடுங்கிறதுனால இன்னைக்கும் அயல் நாட்டில் போய் கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்தில் விட்டுட்டு போய் என் தங்கச்சிக்காகவும் அக்காவுக்காகவும் மனைவிக்காகவும் சம்பாதிக்கிற ஆண்கள் தாங்க இந்த குடும்பத்தை தூக்கி நிறுத்துறாங்கன்னு கூறிக்கொண்டு, நடுவர் அவர்களே இதை பற்றி ஆரம்பிக்க போறீங்களா, தீர்ப்பை மட்டும் மாற்றி கூறினங்கன்னா என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்க, அதை தலைவணங்கி ஏற்றுக்கொள்ளும் கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, ஒரு ஆள் பேச்சு முடித்தா எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்க, பேசும்போது அவளை கை தட்டல, முடித்த பின்னாடி அவ்வளோ அழகழகான விஷயத்தை சொன்னார். எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவ்வளோதான், கடைசியாக பையில் பார்த்தாலும் 50 ரூபா தான் மிஞ்சும், 50 ரூபாய்க்கு வேட்டி, 2 வேட்டி 50 கட்டி திவாலினை குளிப்பேன், எடுத்து வேட்டி என்ன அப்புறம் துண்டை கட்டி குளிக்கிற வேட்டி தாயே அப்படி சுருங்கி வந்திருக்கியா, அப்புறம் துண்டு வாங்கினா அது கோமணமாக உள்ளே இருக்கியா, பேசாமல் போயா உங்கள் வேலையை பார்த்துட்டு பாரு, எங்கள் வாழ்க்கையே சுருக்கமாக போச்சு, ஏன் அதுதான் நாங்கள் அவங்க இதில் விரிவாக்கிட்டு நாங்கள் சுருக்கிக்கிட்டோம். அழகாக முடிச்சிருக்கார் முதல் பேச்சாளர். இவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்களிடம் பருப்பை கொடுங்கள் அவர்கள் சமைப்பார்கள், பொறுப்பை கொடுத்தால் எப்படி சமைப்பார்கள், சமாளிக்க முடியுமா அவரால், முடியாது, அதனால தான் பொறுப்பை கொடுத்தாங்க, அவங்களுக்கு அந்த பக்குவம் இல்லை. அப்படி சொன்னால் கூட பெண்கள் இன்ன வரைக்கும் எழுதுனீங்க, பூரா 2 உயிர் ஓட்டு நோட்டு ஓட்டு எழுதிக்கிட்டு இருக்கு, என்ன தான் எழுதியிருக்குன்னு பார்ப்போம். கோயில்பட்டிலேருந்து அன்னபாரதியார்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுங்க.
வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பனிப்பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த தாய் சரஸ்வதி தேவியை வணங்கி உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு சிறப்பான சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். திருவாரூர்னா தேர் அழகு, திருவிடை மருதூர்னா வீதி அழகு, வேதாரண்யம்னா விளக்கு அழகு, வெள்ளக்கோவில் மக்கள்னாலே கொள்ளை அழகுங்க. எப்படி வெள்ளக்கோவில்ங்கிற பேர் அருமையான ஒரு பேர். நம்ம எத்தனை ஊருக்கு நம்ம போயிருந்தாலும் எதற்கு வெள்ளக்கோவில்னு வச்சிருக்கிறாங்கன்னா இவங்க மனசு அத்தனையும் வெள்ளைங்க, அதனாலதான் வெள்ளை உடை அணிந்து வெள்ளக்கோவில்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னா ஆடியன்ஸ் அவ்வளவு சூப்பரா உட்கார்ந்து இருக்காங்க. நடுவர்களே, நவரத்னங்களில் வைரமாக, ராசிகளில் சிம்மமாக, இலைகளில் வில்வமாக, பூக்களில் தாமரையாக, நடுவர்களின் நகைச்சுவை மன்னனாக வீற்றிருக்கக்கூடிய மதுரை முத்துசார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றிகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு என்ன தலைப்பு கேட்டிருக்கீங்க? குடும்பத்தோட சுமை தாங்கி யார், ஆண்களா பெண்களா? அவ்வளவுதானே, ஈஸியான தலைப்பு. அதுல உட்கார்ந்து இருக்க சைஸ் பாருங்க ரெண்டு பேரும். அது என்ன தாடியா என்னது? எனக்கு தெரிஞ்சு சுமை இந்த பக்கத்தோட இந்த பக்கம் தான் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி தெரியும். அப்படிலாம் எங்க அணிய மிகவும் சாடுகிறீர்கள். அப்படிலாம் சாடக்கூடாது. ஆமா, சாடிட்டாலும் உங்க அணிய. எங்க ரெண்டு பேருமே ஆண்கள் தாடி வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி இங்க நிறைய ஆண்கள் தாடி வச்சிருக்காங்கன்னா ஏன் 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 ஆண்கள் தாடி வச்சிருக்காங்க? தாடிக்கு பின்னாடி ஏதோ ஒரு லேடி இருக்கான்னு அர்த்தங்க. அங்க கூட பெண்கள் நாங்க இருக்கிறோம். தாடிக்கு பின்னாடி லேடி? ஆமா, ரொம்ப புது ஜோக்கா இருக்கு. இத்தனை ஆண்கள் மத்தியில கேக்குறாங்க, யாரு அழகு, ஆண்கள் அழகா பெண்கள் அழகா? அது சொல்லுங்க, யார் அழகுங்க? பெண்கள் தான் அழகுன்னு சொல்றவங்க ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஆண்கள் தான் அழகுன்னு சொல்றவங்க கைத்தட்டல் கொடுங்க பார்க்கலாம். ஒன்று அழகானவர்கள், சரி, மற்றொன்று அழகானவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள். இல்ல சார், உண்மையிலேயே யார் அழகுன்னு கேட்டா நான் சொல்லுவேன், பெண்கள் தான் அழகு, ஆண்கள் அழகு இல்லங்க, பெண்கள் நம்ம தாங்க அழகு. உண்மையே சார். என்ன பெண்கள் அழகு, நான் ஷூரிட்டி கொடுத்தாலும் நீங்க கைத்தறல கொடுக்க மாட்டீங்க. வீட்டுக்குள்ளதான் பெண்கள் அழகு. சரி, காட்டுக்குள்ள பூரா யாரு அழகு தெரியுமா? யார் அழகு? பறவைகளும் விலங்குகளையும் பாருங்க, ஆண்கள் தான் அழகா இருக்கும். எப்படி சொல்றீங்க? உதாரணத்துக்கு மயில் பாத்துறீங்களா? அஞ்சு மணிக்கு இவ்வளவு பெரிய தோகையை விரிச்சு, கொஞ்சம் தெளிக்கும் சார் தோகை அங்க வரைக்கும், இவ்வளவு பெரிய தோகையை விரிச்சு ஆடுது. சரி, இது என்னது, ஆண் மயிலா? சரி, பெண் மயில்? அவ்வளவுதான், அது மூணு முட்டை, மூணு முட்டை போட்டு மூளையில படுத்து கிடக்கும். அது முட்டை போடுதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஆமா, ஏங்க நாங்களா போட வைக்க முடியும்? சிங்கத்தை சொல்லுங்க, யானைய சொல்லுங்க, எதனால சொல்லுங்க, 40 யானை முன்னாடி போனா கூட முன்னாடி நின்னு கூட்டிட்டு போனது எந்த யானை கூட்டிட்டு போனோம் தெரியுமா? பெண் யானை தாங்க கூட்டிட்டு போவோம், ஆண் யானை பின்னாடிதான் வரும். பெண் யானை ஒன்னும் கூட்டி போக தெரியலமா, அது போனாலும் ஆட்டோமேட்டிக்கா ஆண் யானை பின்னாடி தானே போகும். மேற்படி உதவி அங்கதானே தேவைப்படுது. சரி, யானையை விடுங்க சார். சிங்கத்தை பாத்திரீங்களா? பெண் சிங்கத்தை பாருங்க, பெடரி இருக்காது, முடி இருக்காது, பால் இருக்காது, முடித்தான் அவ்வளவுதான். ஆண் சிங்கத்தை பாத்தீங்களா, இவ்வளவு பெடரி பிரிச்சு போட்டு என்ன காலையுமா தூக்குது, காலை தூக்கும் அது பாட்டுக்கு பாத்தீங்களா. சரி, ஆண் யானையை பாத்திருக்கீங்க, அவ்வளவு அழகா இருக்குங்க, ரெண்டு தந்தம் புள்ளுரும். எனக்கும் சில பல சவுண்ட்ஸ் மாதிரி அவங்க எவ்வளவு விஷயங்கள் சொல்லலாங்க. இங்க உள்ள ஆண்களை பத்தி நான் கேக்குறேன், மனசாட்சியோட பதில் சொல்லுங்க. ஒரு நாளைக்கு வீட்டுல பெண்கள் இல்லாட்டி அந்த வீடு எப்படி இருக்கும் சார்?
ஒரு நாளைக்கு வீட்டுல பெண்கள் சாப்பிடுற தட்டு விளக்காம நாரி போய் கிடக்கும். உடுத்தன ட்ரெஸ் முதற்கொண்ட நாலு நாள் கழிச்சு வந்தாலும் நம்ம தான் வந்து துவைக்கணும். உங்களையும் தோச்சு, உங்க புருஷனை, உங்க துணிமணியை தோச்சு, எல்லாத்தையும் தோச்சு ஒரு குடும்பத்தையே கோவிலாக மாற்றுவது யாருன்னா என் பெண் குல தங்கங்கள் தாங்க குடும்பத்தையே கோவிலாக மாற்றணும். ஆண்களுக்கு எதுக்கு ஜென்ஸ்னு பேரு? ஒரு சென்ஸோட இருக்கிறதுனாலதான் ஜென்ஸ்னு பேரு. ஆனா இங்க உள்ள எந்த ஆண்களாவது ஒரு சென்ஸோட இருக்குதுங்களா? உழைச்சு கழிச்சு வரம என்னைக்காவது ஒரு பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்குறாங்களாக்கா? எதுக்கெடுத்தாலும் வேலை செய்யல. அவர் வந்து சொன்னாரு, வேலை செய்யல, வேலை செய்யல, வேலை செய்யல, நாங்க வேலை செய்யட்டி. அப்ப நீங்களா ஒவ்வொரு ஆண் மகளுக்கும் தொப்பை யாரு குழுதா? ஆண்கள் குழுதா பெண்கள் குழுதாக்கா? நல்லா ஆக்கி போட்டு ஆக்கி போட்டு மண்ணெண்ண பேரல் மாதிரி ஒவ்வொரு ஆண்களுக்கும் வயிறு வீங்கி போயிருக்குது. காரணமே பெண்கள், நாங்க ஆக்கி போட்ட சோறு தாங்க காரணம். அதுக்காக அந்த தொப்பை விழுல, அந்த பிரிட்ஜில் இருக்க குப்பையெல்லாம் இல்ல போறதுனால தொப்பை விழுது. எங்க பைக்ல போகும்போது எந்த ஆண்களாவது ஒழுங்கா ஹெல்மெட் போட்டு போறீங்களா? நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பெண்களும் திருமணமாகாத பெண்கள் ஒரு பெரிய கோட்டை கட்டிருப்போம். நமக்கு எப்பேற்பட்ட ஒரு மாப்பிள்ள? நமக்கு ஒரு அஜித் மாதிரி மாப்பிள்ள கிடைக்க மாட்டாரா? அதுக்கு நீங்க சாலியமா இருக்கணும்ல, சானியல்ற மாதிரி தான் எப்படி அது ஒத்துக்க போதும். சரி அஜித் விடுங்க, ஒரு இளைய தளபதி விஜய் மாதிரி. உங்களுக்கு தலைவாசல் விஜய் அதிகம். அப்ப சூர்யா? என்னது சூர்யா? பேசாம போறியா? அப்ப ஆர்யா? இது யாரியா? ஆனா நீங்க எவ்வளவு விஷயங்கள் சொன்னால் விடுவர்களே, ஆண்கள் பெண்களை விட பெண்கள் போடுற ஒவ்வொரு அணிகளும் கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் பெண்கள் காதுல தோடு போடுறோம் தெரியுமா? எங்க புருஷ சொல்றத பொண்டாட்டி காதோடு போட்டுக்கணும், அதாங்க காதுல தோடு போடுறோம். ஏதுக்கு பெண்கள் கையில வளையல் போடுறோம்? புருஷன் பொண்டாட்டிய வளைய வளைய வர வேண்டும், அதனால கையில வளையல் போடுறோம். அத வாங்கி கொடுத்தா வளைஞ்சு போயிருப்பான், அதனால அதுக்கு பேரு வளையல். ஏன் கால்ல மெட்டி போடுறோம்? ஏன் மெட்டி போடுறோம்? மெட்டிக்கு இன்னொரு பேரு மிஞ்சின்னு ஒண்ணு பேரு. உங்களை கட்டினதுக்கு இதாண்டா மிஞ்சிச்சு அப்படின்னு போடுறது தாங்க கால்ல மிஞ்சி போடுறோம். அப்படின்னா ஆண்கள் நீங்கள் வெட்டியாக சுத்துகிறீர்கள், பெண்கள் நாங்க தாங்க கால்ல மெட்டியோடு சுத்திக்கிறோம் என்று சொன்னா ஒரு பாரம்பரியம் கூட பெண்களுக்கு தாங்க அதிகமா இருக்குது. நான் இங்க பார்த்து நான் கேக்குறேன், இன்னைக்கு வெளி உலகத்துல பெண்கள் சாதிச்சுட்டு இருக்கிறாங்க உண்மையா பொய்யா? எவ்வளவு தூரம் சாதிச்சாலும் இங்க உள்ள பெண்களை ஆண்களை பத்தி கேக்குறேங்க. வாரத்துல ஒரு நாள், சரி வாரத்துல ஒரு நாள் கூட வேண்டாம், மாசத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள் கூட வேண்டாம், வருஷத்துல ஒரு நாளாவது புருஷனுடைய காலை பிடிச்சி பொண்டாட்டி நாங்க அமுக்குறோம், காலை பிடிச்சி அமுக்கி விடுவோம் சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூக்குங்க பாக்கலாம். என்னங்கா உங்க புருஷங்களுடைய காலம் இல்ல, அவங்க கழுத்தை பிடிச்ச என்னைக்கு நீங்க போய் காலை போய் என்ன மாத்தி சொல்றாரு? ரொம்ப இறக்கி சொல்லிட்டாலே நான் மேல ஏத்தில அமுக்கலாம். இல்ல இல்ல, நிஜமாவே அவங்க வெக்கப்படுறாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம அந்த காலை எடி எடி கஷ்டமா இருக்கடி, கொஞ்சம் காலை பிடிச்சி அமுக்கி விடுன்னு கேட்பாங்க எல்லா புருஷமாருமே. நம்ம எப்பமாவது நம்ம பிடிச்சி விடாட்டா கூட சரி, மாமா கேக்குறாரே, புருஷன் கேக்குறாரே, அத்தான் கேக்குறாரே அப்படின்னு காலை பிடிச்சி அமுக்கி விடுவோம். ஏன் தெரியுமா? பெண்கள் காலை பிடிச்சி அமுக்கி விடுறது கூட ஒரு அர்த்தம் இருக்குதுங்க. ஆண்களுடைய கணுக்காலுக்கு கீழே சனீஸ்வரன் வாசம் செய்யும் பகுதி, பெண்களுடைய முழங்கைக்கு கீழே சுக்கிரன் வாசம் செய்யும் பகுதி. சுக்கிரனுடைய அழுத்தம் சனியின் மீது படும் பொழுது அந்த வீட்டுல செல்வம் பெருகும். உங்க வீட்டுல செல்வம் பெருகன்னா கூட பெண்களின் கைவிரல் பட்டால்தான் செல்வம் பெருகும் என்று சொன்னால் நாங்க தாங்க உங்க வீட்டுக்கே மகாலட்சுமியா இருக்கோம். உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் சரி, உங்களையும் பார்த்து உங்க பிள்ளையும் பார்த்து குடும்பத்தோட ஒட்டுமொத்த குடும்பத்தோட சுமை தாங்கியா இருக்கிறது பெண்கள், நாங்க தானே நடுறவர்களே. ஒருத்தர் இதே மாதிரிதான் தாடி கடவுள்கிட்ட வேண்டாரு, கடவுளே என்ன தயவு செய்து பொம்பளையா மாத்திரு, ஏகப்பட்ட டென்ஷன் பிக்கல் பிடுங்கல ஆண்களுக்கு அப்படின்னு ஒன்னு கடவுள் கேட்கிறாரு. எப்பா நல்லா யோசிச்சு சொல்லு, ஒரு தடவை மாத்திட்டா ஒன்றும் பண்ண முடியாது, நல்லா யோசிச்சுட்டா தயவு செய்து என்ன பொண்ணையா மாத்திரு. பொண்ணா மாத்திட்டாருங்க கடவுள், பொண்ணா மாத்திட்டாரு கடவுள். இவன் யோசிச்சு பார்க்கறான், வேலை பக்கம் பாத்திரத்தை கழுவுறான், துணியை தோக்கிறான், அட கடவுளே. ஆண்களா இருந்தா கூட வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை லீவ் வரும், பொம்பளையா பிறந்து ஒரு நிமிஷம் கூட ரெஸ்ட் இல்லையா? திரும்ப கடவுள்கிட்ட போனா, கடவுளே சத்தியமா பொம்பளையா நான் இருக்கவே வேண்டாம், தயவு செய்து என்ன திரும்ப ஆம்பளையாவே மாத்திரு. கடவுள் கேக்குறாரியா, இது என்னவா, இது என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உன திடீர்னு ஆம்பளையா மாத்திரக்கும் பொம்பளையா மாத்திரக்கும், தயவு செய்து என்ன திரும்பியும் என்ன ஆம்பளையா மாத்திரு கடவுளேன்னு கெஞ்சிரான்.
கடவுள் சொல்றாரு, சரிப்பா நீ இவ்வளவு கெஞ்சி கேட்கற, உன திரும்பியும் நான் ஆண்மகனாவே மாத்திருந்த, ஆனா உடனே மாத்த முடியாது, இன்னும் ஒரு 10 மாசம் ஆகும். ஏன் கடவுளே? ஏன்னா நீ இப்ப நீ மாசமா இருக்க, நம்ம 10 மாசம் கழிச்சுதான் மாத்த முடியும் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தையை கருவில் தாங்குவது கூட என் பெண் குல தங்கங்கள் தாங்க. ஒரு நிமிஷம் உங்களால தாங்க முடியுமா? தாங்க முடியுமா? காய்ச்சல் வந்தால் மருந்து தேவையில்லை, அம்மாவின் கை மட்டுமே போதுமானது. எந்த பொய் சொல்லியும் அம்மாவை ஏமாற்றி விடலாம், நான் சாப்பிட்டு விட்டேமா அப்படிங்கிற ஒரு பொய்யை தவிர. பொம்பளை பிள்ளைய பாருங்களேன், கோச்சுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தவிர, எந்த பெண்மகளும் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன்னு எந்த பெண்மகளும் சொல்ல மாட்டாள் என்று சொன்னார். அதுதான் தாய்மையின் அடையாளம் நடுவரவர்களே. எந்த வகையில் பார்த்தாலும் ஒரு குடத்தை இடுப்பில் தாங்கி, ஒரு குடத்தை இடுப்பில் தாங்கி, குழந்தையை கருவில் தாங்கி, புருஷன மனசில் தாங்கி, ஒட்டுமொத்த குடும்பத்தையே இதயத்தில் தாங்குவது என் பெண் குல தங்கங்களே. ஆகையால் குடும்பத்தின் சுமை தாங்கி பெண்களே 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 என்று தீர்ப்பு வழங்கி ஒட்டுமொத்த பெண்களுடைய சாபத்துக்கு ஆளாகாமல் நடுவர் மதுரை முத்து அவர்கள் இருக்க வேண்டும் என்று வெள்ளக்கோவில் மக்கள் சார்பாக, வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் சார்பாக வாழ்த்தி விடைபெறுக. நன்றி, வணக்கம். ஜெய். சார், ஒரு ஸ்டைல் சேலம்னா கோயில்பட்டி ஒரு ஸ்டைல். என்ன என்ன சொன்னாங்க பார்த்தீங்களா? பெண்குல நாங்கள் 10 மாதம் சுமக்கிறோம், அவன் தொப்பை 30 வருஷமாக சுமக்கிறான், யார்ட்டே சொல்கிறானா சொன்னாங்க பாருங்க. லட்சுமி கலாச்சாரம் யார் எங்களை தான் சொல்கிறோம், பூமிக்கே பூமாதேவின்னு பேர் சொல்கிறோம். ஆண்களுக்கு அப்படி ஏதாவது இடத்துல சொல்லுதா? அது அம்மா வீட்டுக்கு போகிறேன், 4 கோடி ரூபா செலவு பண்ணி வீடை கட்டினது அவங்க அப்பா பேர் பார்த்தீங்களா, அம்மா வீட்டுக்கு போகிறேன் நல்ல வேலைக்கு சொல்ல. அதை கடவுளை பார்த்து எல்லாமே கடவுள் குறை சொல்லிடு, குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. என்ன கடவுள் எனக்கு, கடவுள் என்ன கொடுத்தார், கடவுள் எனக்கு என்ன கொடுத்தார்? அவர் கூப்பிட்டாருங்க, வா உட்கார், உன் கிட்னி எவ்வளோ தெரியுமா? 4 நாள் 8 லட்சம் ரூபா. உன் ஹார்ட் எவ்வளோ தெரியுமா? அது ஒரு 20 லட்சம் ரூபா. ஆமாம் சார். உன் மூளை எவ்வளோ தெரியுமா? அது ஒரு 3 லட்சம் ரூபா. உன் கண் எவ்வளோ தெரியுமா? அது ஒரு 20 லட்சம் ரூபா. போட்டு கணக்கு போட்டு 2 கோடி 15,000 ரூபா போட்டு கணக்கு கொடுத்துருக்கார். சாரி சார், போயிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்தேன். என்ன கொடுத்தாரு? பூராத்தி உள்ளே வச்சு கொடுத்துட்டார். வெளியே விட்டுருந்தாவில் நான் அவசர ஆத்திரவசு விற்க முடியும். அப்பயும் குறைச்சு, கடவுளவே குறை சொல்கிறவர் இருக்கான் சொன்னாங்க. ரொம்ப பிரமாதமாக. ஆனால் யார்கிட்ட எப்படி பேசணும், அதான் அன்னபாரதி அவர்கள் இந்த மேடலை ஜெயிக்கிறது, அவங்களாம் ஜெயிக்கிற காரணம். மாதாணத்திலிருந்து வந்திருக்கிற சத்தியமூர்த்தி அவர்கள், குடும்பத்தின் சுமை தாங்கி நாங்கள் தான் பேசுகிறார் உங்களுடைய கரக. என் அருமை தமிழுக்கும், என் அன்பு பெற்றோருக்கும், என்னை வளர்த்து ஆளாக்கிய ஆசிரிய பெருமக்களுக்கும் என் முதற்கண வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சி நேயர்கள் பெருமக்கள் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மக்களை அனைவரும் ஆயுதங்களை கொண்டு புத்தகங்களை கொண்டு பூஜை செய்யும் வேளையில், தமிழை கொண்டு தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் பூஜை சென்று கொடுக்கக்கூடிய எங்கள் நகைச்சுவை சொத்து அண்ணன் மதுரை முத்து அவர்களே. பரவாயில்ல, அதனால் ஒன்றும் பயப்பட வேணாம். நீ எதிர்பார்த்த, நான் எதிர்பார்த்தேன். வீட்டில் இருக்கக்கூடிய கணவனிடம் தந்தையிடம் சுமைகளை எல்லாம் இறக்கி வைத்துவிட்டு உங்கள் சுமையை உங்களால் பொறுக்க முடியாமல் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய எதிரணியை சார்ந்த பேச்சாளர் பெருமக்களுக்கும், குடும்பத்தில் சுமை அடி உதை இடி போன்ற அத்தனையும் வாங்கி கொண்டு நாங்கள் தான் குடும்பத்தினுடைய சுமை தாங்கி என்று பேசி அமர்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அணியின் அணித்தலைவர் அன்பு சகோதரர் அவர்களுக்கும், பாவம் இங்கே வந்திருக்கக்கூடிய அத்துணை பொதுமக்களுக்கும் என்னுடைய முதற்கண் நடிகர்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் நான் மீண்டும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சகோதரி அன்னபாரதி வந்து பேசினாங்க, அருமையாக பேசினாங்க, சூப்பராக பேசுனீங்க, நல்லா தான் பேசுனீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வந்தோடனே சொன்னீங்க வெள்ளக்கோயில் இருக்கக்கூடிய பெண்கள் தான் அழகுன்னு சொன்னீங்க. மிக மிக தப்பான ஒரு தகவல் அது. வெள்ளக்கோயில் இருக்கக்கூடிய பெண்களும் அழகல்ல, ஆண்களும் அழகல்ல, மக்களை எல்லாம் பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய வீரகுமாரசாமி ஆலயம்தான் வெள்ளக்கோயிலுடைய அழகு என்பது யாராலும் மறுக்க முடியாது. சார், நான் ரொம்ப சந்தேகப்பட்டேனப்பா, அங்கே உட்காந்து பிரசனிச்சிட்டே இருந்தார், எதில் அந்த கவுண்டரை லாக் பண்ணலாம் பார்த்தியா, உடனே சாமி தூக்கிட்டு ஓடிட்டார். வந்து சொன்னாங்க, நாங்கள் தான் குடும்பத்திற்காக உழைக்கிறோம், நாங்கள் இல்லை என்றால் குடும்பம் இல்லை, நாங்கள் இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்று சொன்னீங்களே, உங்கள் சுமையே உங்களால் சுமக்க முடியல, உங்களுக்கு எதுக்கு அந்த விவாதம்னு கேட்குறேன். சே, ஒரு பாயிண்ட்டே வந்து உட்காந்துருப்பாங்க. வந்து சொன்னால் குடும்பத்தை கோயிலாக மாற்றுவது பெண்கள், குடும்பத்தை கோயிலாக மாற்றுவது பெண்கள், உங்களை 3 முடிச்சு போட்டதுக்கப்புறம் ரிமோட்டை கூட மாற்ற முடியாமல் இருக்கிறது ஆண்கள். சே,
ஏ நீ ஒரு நாலு ஜோக்கு நம்மட்டு ஜோக்கு வச்சு தானே பாருங்க. உலகத்திலே கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? புருஷனா வாழ்றது. அதுக்கு எவ்வளவு உண்மைங்க? என்னங்க ஏத்து விட்டுக்காரு? நீ நாயின்னு சொல்லிட்டாங்க. பாமா உடனே ஒரு பார் பாத்துரும் அறுவாடை வந்து வெளியே வெளியே வையா. என்ன என் சம்சாரத்தை நாயின்னு சொன்னியாமே? சாரி சாரி, ஏதோ கோபத்தில். என்ன கோபத்தில்? ஒரு நாய்க்கும் பைக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல. நாலு பக்க செவருக்கு வெள்ளி அடிக்கிறதுக்கு 400 ரூபா சார், 400 ரூபா. இன்னைக்கு இது ஒரு லிப்ஸ்டிக் எவ்வளோ தெரியுமா? 1300 ரூபா போட்டுட்டு அதுவும் பேச மாட்டேங்குது. லிப்ஸ்டிக் போட்டேன். ஆ சார் அதான் இருக்கீங்களா? ஆ சார் அதான் என்ன ஏன் ஏன் ஏன்னா ஒட்டுனா அழிஞ்சு போயிருமா? நன்றி சார், நன்றி சார். போங்கம்மா, போய் உட்காருங்கம்மா. ஆனாலும் இந்த பிள்ளையில பேச விடாம ஒரு அவங்க வீட்டுக்காரர் செஞ்சிட்டார். லிப்ஸ்டிக்ல பெவிக்கல கலந்துட்டார். உட்காந்துருச்சு மதிய வரைக்கும். வந்து நீங்க சொன்னாங்க, கல்வியில கூட நான் ஏற பிடிச்சா மட்டும்தாண்டா என் பையன் பேனாவும் பிடிப்பான்னு சொல்லிட்டு உழைக்கக்கூடியவன் தந்தைங்க. மறுக்க முடியுமா? குழந்தையும் தூக்கு, குழந்தையை தூக்கும் போது கூட ரெண்டு விதமா தூக்குவாங்க. பெண்கள் குழந்தைய தூக்கி இடுப்புல வைப்பாங்க. நான் பார்த்த உலகத்தை மட்டுமே பாரடா மகனேன்னு சொல்லிட்டு பெத்த தாய் குழந்தைத்துக்கு இடுப்புல வைப்பா. ஆனா என்னைக்கும் ஆம்பளத்துக்கு இடுப்புல வைக்க மாட்டான், தோல்ல வைப்பான். ஏன் தெரியுங்களா? நான் பார்க்காத உலகத்தை கூட என் மகன் பார்க்க வேண்டும் சொல்லிட்டு தூக்கி தோல்ல வைப்பாங்க. நிறைய திருமணம் கூட காதல் திருமணம், நிச்சயிக்கப்பட்ட திருமணம் சொல்லிட்டு ரெண்டு திருமணம் இருக்கு. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தில் பாத்தீங்கன்னா உற்சார் உரியவர்கள் உதவி செய்வார்கள். ஆனா காதலித்து திருமணம் செய்யும் போது தன்னுடைய ஆண்மகன் தன்னுடைய காதலியை காதலியா பார்ப்பான். திருமணத்திற்கு பின்பு அவளைதான் தன் கண்ணங்களா பார்ப்பான். கண்களா பார்த்து கூட எந்த உதவி இல்லைனாலும் கூட ஒரு தாயாக இருந்து, ஒரு மாமனாராக இருந்து, மாமியாராக இருந்து, அம்மாவாக இருந்து, மச்சானனாக இருந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை தேவைகளுக்கும் உதவி புரியக்கூடியவன் ஆண் தாங்க. ஏன்னா இத்தனை தடவை இருந்திருக்கான். மாமனாக இருந்து, மச்சனாக இருந்து குடும்ப சுமையை தாங்குறான். பாத்ரூம்ல இருந்திருக்கான் வெம்பாவும். நடுவில் பெண்களுக்கு பிடிச்ச ரெண்டே விஷயம் இருக்கு, என்ன தெரியுங்களா? பெண்களுக்கு பொதுவாக ரெண்டு பிடிக்கும். என்ன? ஒன்று பேய் பிடிக்கும், இன்னொன்று சந்தேகம் பிடிக்கும். அதான் உண்மை. உண்மைதானே? தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஆண்களுக்கு பேய் பிடிச்சி சரித்திரம் உண்டா இல்லை வரலாறு தான் உண்டா? கிடையவே கிடையாது. ஏன் பேய் பிடிக்குது பெண்களுக்கு? பேய பேய் தானே பிடிக்கும். அப்படியா? கரெக்ட். இல்லை நான் பாடி சொன்னேன் ஸ்கிரிப்டே சொல்லிட்டேனப்பா. ஆமாம், எதேச்சா சொன்னேன் சார். நீ குடும்பத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் உழைக்கக்கூடியது ஆண்கள் தான், கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியது ஆண்கள் தான். கல்வியில கூட கற்கை நன்று, கற்கை நன்று, பிச்சை புகினும் கற்கை நன்று சொல்லி பிச்சை எடுத்தாவது ரெண்டு குழந்தைகளை படிக்க வைப்பவன் ஆண்மகன். மறுக்க முடியுங்களா? இன்னைக்கு அப்ப சமீபத்தில் நடந்த ஒரே ஒரு விஷயம் நடவுறவுகளே, சிதம்பரத்துல பாத்தீங்கன்னா ஒரு அண்ணனு கால் அடிபட்டுச்சு. நான் போய் சொன்னேன், நான் உங்க கால் அடிபட்டுட்டு நீங்க கால் அடிபட்டுட்டு நீங்க எப்படியாவது என்ன பண்ணுங்கன்னா வாங்க ஆஸ்பத்திரி போலான்னு. அதுக்கு இந்த ஆண்மகன் சொன்னான், வேணாம் தம்பி, நான் போயிட்டு சாப்பாடு கொடுத்தாதான் என் மனைவி சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்மகன் சொன்னான். நான் சொன்னேன், கட்டின மனைவி தானே, வாங்க நான் ஹாஸ்பிட்டல் போகலாம், உயிர் தானே முக்கியம் என்ன? அதுக்கு நான்மகன் சொன்னான், என் மனைவி 5 வருஷமாக மனநலம் பாதிக்கப்பட்டவடா, அவளுக்கு நான் யாருன்னே தெரியாதுடாச்சுட்டு சொன்னார். அப்போ நான் வருத்தப்பட்டு சொன்னேன், 5 வருஷமாக தெரியாத மனைவிக்கான அவளை கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது அந்த ஆண்மகன் ஒரு வார்த்தை சொன்னாங்க, என் மனைவிக்கு நான் யாருன்னு 5 வருஷமாக தான் தெரியாது, ஆனால் அவள் தான் என் மனைவின்னு சொல்லிட்டு எனக்கு 15 வருஷமாக தெரியுன்னு சொல்லிட்டு சொன்னான் பாருங்க. அங்கே இருக்குங்க ஆண்களோட சுமை. இன்னைக்கு தந்தை இன்னைக்கு எந்த விஷயங்கள் இருந்தாலும் கூட குடும்பத்திற்காக உழைக்கக்கூடியது ஆண்மகன் தான், சரிங்களா? இன்னைக்கு அழகுல கூட பார்த்தீங்கன்னா சில ஆண்கள் சிரித்தால் அழகு, சில ஆண்கள் கண்ணியத்தில் அழகு, சில ஆண்கள் கர்வத்தில் அழகு, சில ஆண்கள் கடமையில் அழகு, சில ஆண்கள் நேசத்தால் அழகு, சில ஆண்கள் பாசத்தால் அழகு, சில ஆண்கள் அறிவால் அழகு, சில ஆண்கள் அன்பால் அழகு, சில ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா வீரியத்தில் அழகு, சில ஆண்கள் மொத்தத்தில் அழகு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அழகே ஆண்கள் தான். அந்த ஆண்கள் சுமையை தூக்கும் போது கூட ஆண்களே அழகு, ஆண்களே அழகு, ஆண்களே அழகு என்ற நல்ல தீர்ப்பினை கொடுக்குமாறு வாய்ப்பு கொடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பார்த்தீங்களா, நல்ல முதல் பேச்சை நல்லா பேசிட்டாரு. ஒரு ஏழை மாணவனுக்கு புத்தகம் தேவையில்லை, அவங்க அப்பாவுடைய கஷ்டமே அவனுக்கு ஒரு புத்தகத்துக்கு சமம். அவ்வளோ அனுபவங்கள் அவர் பட்டிருப்பார். கடனை வாங்கியே படிக்க வைப்பார். பார்த்தீங்களா, அவ்வளோ சிரமம். அதான் ரெண்டு பேரும் அழகாக சத்யமூர்த்தி அண்டு பாண்டியராஜர் நிம்மதியாக முடிச்சிட்டாங்க. இந்த அணியில் ஒரு அம்மா அண்ணா பாரதி அது வாட்டுக்கு பொறிஞ்சு தள்ளிட்டு போயிடுச்சு. அடுத்து ஒரு அப்புறாணி பிள்ளைப்பாவம். பெண்களாகிய நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி திருச்சியிலிருந்து நர்மதா வரும் காலத்தில் ஆசிரியை அவருக்கு ஒரு கைதட்டலை கொடுத்து அன்போடு வரவேற்றிருக்க.
உள்ளம் கொள்ளை போகுதே உண்மை இன்பம் காணுது, தெள்ளுத்தமிழ் தெம்மாங்கு பாடிடுதே தெம்மாங்கு பாடுகின்ற அப்படிப்பட்ட தெள்ளுத்தமிழாங்கிய செந்தமிழுக்கு முதல்ல வணக்கத்தை சொல்லிட்டு உலகெங்கும் இருக்கக்கூடிய வசந்த் தொலைக்காட்சியினுடைய நேயர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு கோவத்தோட ஆரம்பிக்கலான் இருக்கேன். அதனால எல்லாரும் அமைதியா இருக்கணும். வந்தவனே அந்த அணி தலைவர் இருக்காரு இல்லையா, ரொம்ப அவருடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச் எல்லாம் கேட்டு என்ன மனுஷர் இவர் அப்படின்னு அந்த அளவுக்கு யோசிச்சிருந்த ஒருத்தர் அந்த உடனே ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆஸ்திரேலியா கிளி, அந்த மாதிரி நாங்க பேசுறோம். அவர் ஒரு 55 பாயிண்ட் சொன்னாரு, நீ கரெக்டா ஐஸ்கிரீம் தூக்கிட்டு வரையும் அந்த நேரம் மழைக்காலம் ஐஸ்கிரீம் சேர்க்க கூடாது. சோறு முக்கியம் அமைச்சரே, ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ஆஸ்திரேலியா கிளி மாதிரி பேசுறமா, என்ன ஒரு ஓமை. எனக்கு இதை பார்க்கும்பொழுது இது எதிரணியில எந்த நம்பிக்கையில உட்காந்து பேச வந்திருக்கான்றது இப்பதான் புரியுது. இந்த அங்க ஒருத்தர் சொன்னார் இல்லையா, சூரியனே நான் சொன்னப்புறம்தான் உதிக்கும், நான் சொல்லலைன்னா அது உதிக்காதுன்னு சொன்னார் பாத்தீங்க, அவர் சங்கத்தை சேர்ந்தவரா இருப்பார் போல இவரும். அதனாலதான் இவ்வளவு போய் மெசிட்டு எதிரணில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. உண்மையிலே சொல்றேன், காலையில எந்திரிச்சன அப்படிங்க பெண்கள் நொற தள்ள தள்ள அப்படி காஃபிய போட்டு கணவர் கையில கொடுத்துட்டு காலையில டிஃபன் பண்ணி மத்தியானம் லஞ்ச் பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுத்தமிச்சு புருஷனுக்கு கொடுத்தமிச்சு அவங்க எல்லாம் திருப்பி வரும்போது என் பிள்ளை இது ஆசையா சாப்பிடும், என் புருஷனுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு பார்த்து பார்த்து செஞ்சு தனக்கு என்ன பிடிக்கும்ன்றதே மறந்து போனவங்க எங்களுடைய பெண்கள். அப்படி இருக்கிறவங்கள்ட்ட வந்து சுமை தாங்கிகள் நாங்க தான் தைரியமா பேசிட்டு இருக்காங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, தனி ஒரு பெண்ணா இன்னைக்கு வரைக்கும் மதுவை எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கிற நந்தினி ஒரு பெண்ன்றத நீங்க மறந்துட வேண்டாம். அண்ணன் சொன்னார் அடுத்து, மாமனாரும் மருமகனும் எங்கேயாச்சும் சண்டை போட்டுருக்காங்களா, இந்த மாமியாரும் மருமகளும் இந்த நாத்தனார் தான் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, இந்த பெண்கள் தான் சண்டை போடுறாங்க, உண்மையை சொல்லட்டுமா காரணம் என்னன்னு. இந்த நாத்தனார்னு ஒரு கேரக்டர் இருக்கும், வீட்டுக்குள்ள வந்தோடனே நம்ம பீரோல திறந்து பார்க்கும், நம்ம புருஷன் வாங்கி கொடுத்த பட்டு புடவை எடுத்து அண்ணி இந்த புடவை அழகா இருக்க நீ எனக்கு எடுப்பா இருக்கும்லன்னு சொல்லும் போது நம்ம எடுத்து கையில கொடுத்துடணும், கொடுக்கலன்னா அங்க ஒரு குட்டி கழகமே நடக்கும். இந்த மாதிரி கழகத்தை எல்லாம் கொண்டு வர்றது அவங்க, அதையும் சமாளிச்சு குடும்பம் விட்டுறக்கூடாதுன்னு எடுத்து பெருந்தன்மையோட குடுக்கறவங்க தானே எங்களுடைய பெண்கள். இல்லப்பா எடுத்து கொடுப்பா கொஞ்சம் எடுப்பாத்தான் இருக்கும், அது எடுத்து கொடுக்குற அளவுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். ஏன்னா அவன் மாத சம்பளம் 8000 ரூபா, 16000 செலவெடுத்தா பரதேசா போக வேண்டியது. உண்மையா சொல்லணும்னா கல்யாணம் ஆன பெண்கள் மட்டும்தான் குடும்பத்தை தாங்கி பிடிக்கிறாங்க அப்படின்லாம் கிடையவே கிடையாது. 10 வயசு குழந்தை தன்னோட அப்பா கிட்ட 6 மாசமா பேசல, ஏன் பேசல தெரியுமா, தன்னுடைய அப்பா குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போடுறாருன்னு 6 மாசமா பேசல. அந்த அப்பா கெஞ்சி போய் என்ன பண்ணாதாமா பேசுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, நீங்க எங்க ஸ்கூலுக்கு பின்னாடி இருக்கிற குளத்தை சுத்தம் பண்ணுங்க அப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன்னு சொன்னும்பொழுது சர்வதேச மகள்கள் தினத்தன்னைக்கு அந்த குளத்தை சுத்தப்படுத்தி அவர் இனிமேல் குடிக்கவும் மாட்டேன் அப்படின்னு அவங்களுடைய மகள் கிட்ட சத்தியம் பண்ணிருக்காரு அப்படின்னா, இப்படி ஒரு நல்ல செயல்களை எல்லாம் செய்ய வைக்க முடியாது கண்டிப்பா எங்களுடைய பெண்களால மட்டும்தாங்க முடியும், எந்த ஒரு ஆணாலையும் முடியாதுங்க. இறுதியா ஒரே ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், நான் ஆண்கள் எல்லாரையும் குத்தம் சொல்றதுக்காக இங்க வரல, ஆண்கள் எத்தனையோ பேர் நல்லவங்களா இருக்காங்க நல்லது செய்யறவங்களும் இருக்கிறாங்க, ஆனா அதிக அளவில் குடும்ப பாரங்களை சுமப்பவர்கள் பெண்கள் தான். 60 வயசான லதா பகவான் அப்படின்ற ஒரு பெண்மணி 60 வயசானவங்க மேரத்தான்ல ஓடுறாங்க. மேரத்தான் அப்படின்றது இந்த இங்கிருந்து இவ்வளவு தூரம் ஓடிட்டு வரது கிடையாது, அது பல மைல் தூரங்கள் ஓடணும். அந்த ஓட்ட பந்தயத்துல கலந்துகிட்டது மட்டும் இல்லாம அந்த ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்கவும் செஞ்சாங்க. எதுக்காகமா ஜெயிச்சீங்க எதுக்காகமா ஓடுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேட்டி கேட்கும் பொழுது, நான் வெறும் காலில் கட்டின புடவையோட ஓடுனதுக்கு காரணம் என்னன்னா என்னுடைய கணவருக்கு உடல்நிலை சரியில்லை, அவர் உடல்நலம் குணமாகணும்னா எனக்கு பணம் தேவைப்படுது, நான் இதுல ஓடி ஜெயிச்சேன்னா அதுல வர்ற பணத்தை என்னுடைய கணவருடைய மருத்துவ செலவுக்கு பயன்படுத்துவேன்னு சொன்னாங்க பாத்தீங்களா. அவங்க தாங்க பெண்கள், எப்பவுமே தன்னுடைய குடும்பத்தையும் தன்னை சார்ந்து இருப்பவர்களும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், அவங்க சந்தோஷப்படணும், அவங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறவங்க தான் பெண்கள். அப்படிப்பட்ட பெண்கள் தாங்க என்னைக்குமே சுமை தாங்கிகளாக இருக்கிறார்கள் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்படி தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்ற நன்றி வணக்கம். உங்களுக்கு இப்ப சந்தோஷமான நேரம் ஒரு வழியா முடிச்சிட்டாங்கப்பா அப்படின்னு, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆண்கள் பக்கம் சுமை தாங்கின்றது எப்போதுமே ஆஃபீஸ் விட்டு வீட்டுக்கு வரும்போது கூட பயந்துக்கிட்டே தான் வருவார், லேட்டாக போகிறமே என்ன கேட்பாலோ ஐயோ அந்த ஆக்சிலேட்டர் கூட்ட கூட்ட அவனுக்கு அந்த நினப்பு, தினந்தோறும் அவன் ஒரு கதை ரெடி பண்ணணும் வீட்டில் போய் சொல்கிறக்கு. அந்த நேரம் பையன் வீட்டில் அப்பா அம்மாட்ட கேட்பேன், அம்மா ஒரு கதை சொல்லுமா, நான் என்னடா கதை சொல்ல போகிறேன் நொப்பேன், இப்போ வருவார் ஏங்க லேட்டுன்னு தான் சொல்லுவேன், கதை கதையாக சொல்லுவாட்டேன், அதில் ஒரு கதையை நீ கேட்டேன்.
சத்தியமூர்த்தி என்ன சொல்றாரு, எப்ப பார்த்தாலும் பெருமையா பேசுற பெண்கள், போதும் புருஷை விடு, கணவன் கண் அவன் அப்படி நினைக்கிறீங்களா? எங்க வீட்டிலாம் இளநீல முகம் கழுவேன், இளநீல முகம் கழுவேன் பாத்தீங்களா, அது கஞ்சிக்கலாம் கிடப்பாங்க தெருவில் பாவம், உண்மையில விசாரிச்சு பார்த்தா எதுக்கு இந்த பெருமை? அதே போல அந்த பாசம் தொடர்ந்துகிட்டே இருந்தீங்கன்னா உண்மையிலே ஏன் மனைவிக்கு சுமை தாங்கின்னு அந்த பேர் வருது தெரியுமா? பாராட்டும் போது அவர் சுமையை கொஞ்சம் இறக்கி வைக்க பாராட்டுற கிடையாது பார்த்தீங்களா. கல்யாணம் ஆனவுடனே பூ வாங்கி தருவேன், வாங்கி அஞ்சு மூலம் ஆறு மூலம் கூட வாங்கிக்க அப்படின்னா, நாலு மாதம் போனோன்னா போதும் ஒரு மூலம் வாங்கிக்க, ஒரு ஒரு வருஷம் ஆகட்டும் உனக்குலாம் அதுக்கு பூ போடி போக்கத்தவளை அப்படின்னு என்னன்றதான் வருஷம் ஆக ஆக பூ மட்டும் இல்லை பாசமும் குறையுது பார்த்தீங்களா. ஆனால் பாராட்டம் எப்படி என்னம்மா லட்சுமி என்ன அன்னைக்கு கும்புன்னு மணக்குது, சும்மா இருங்க மூணு நாளை குளிக்கல, ஏ குளிக்காதப்பே கும்புன்னு இருக்கே இல்லாமலாம் சொல்லிவிடுங்க, அப்போதான் அஞ்சு நாளைக்கு ஐரிமீன் குழம்பு கிடைக்கும். இந்த விளங்காதவளை கல்யாணம் பண்ணி அப்படின்னா அம்மா விளங்காம நம்ம தான் போகணும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் சாப்பாடு ஒரு கல் கிடக்கு, ஏய் எடி கல்ல போட்டிருக்க கர்மா அப்படி ஆரம்பிக்கூடாது, கூப்பிட்டு அதை பக்குமா சொல்ற விதம் தான். இனிய வார்த்தை இரும்பு கதவையும் திறந்து விடும் பார்த்தீங்களா, எல்ல கோட்டினா அள்ளிடலாம் சொல்ல கோட்டினா அள்ள முடியாது. 45 ஜோக் சொன்னேன் கைதட்டல, இனிய வார்த்தைக்கு இவ்வளவு கைதட்டுறீங்க இப்படின்னா, இந்த இனிய வார்த்தை முன்னாடியே சொல்லி இருந்துருக்கணும், ரொம்ப லேட் இந்த இனிய வார்த்தை, அது எங்க கிழிச்சிக்கிட்டு போச்சோம். வெறும் சந்தோஷமாவே இருந்த ஒரு மனுஷனுக்கு கோயிலுக்கு போக மாட்டாங்க, மகிழ்ச்சியாவே இருந்துச்சுன்னா அவன் சாமி நினைச்சே பார்க்க மாட்டான், ஒரு கஷ்டம் வரும் கடவுளே நீ சோதிக்கிறேன்னு அப்படி அப்படி இன்பும் துன்பும் மாறி போடணும். புண்பட்டவன் தான் எதிர்காலத்தில் பண்பட்டவனாக வருவான் பார்த்தீங்களா, அப்போ தான் அவனுக்கு அனுபவம் கிடைக்கும். அது மாதிரி சந்தோஷமாக அது அப்படி சின்ன சின்ன சண்டைகள் சின்ன சின்ன சச்சரவுகள் வந்து போட்டோம், வீட்டில் சின்ன 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 பிரச்சனை இருக்கலாம் ஆனால் சின்ன விட்டு பிரச்சனை இருக்கக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். உண்மையிலேயே ரொம்ப உங்களை பாராட்டுறேன், நாங்கள் எங்களை பாராட்டிக்கிடுவோம், அது எங்களை பாராட்டுறது எங்களுக்கு தெரியும் தீர்ப்பங்க, ஏன்னா பேச்சு சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஆரம்பிச்சாயா, அதனால் எல்லாருக்கும் பிபி குறைஞ்சிருக்கும் டென்ஷன் குறைஞ்சிருக்கும் இல்லை கூடியிருக்கு அப்படின்னு கூடாது. ஆண்கள் என்ன செஞ்சாங்க, 15 வயசில் அவனுக்கு படிப்புக்காக கல்வி கடன் வாங்குறாரு, 30 வயசில் வீடு கட்டுறதுக்காக வீட்டு கடன் வாங்குறாரு, இத்தனை கடன் வாங்கிட்டே வராரு, இத்தனை கடன் வாங்கி வாங்கி கொடுத்த பையன் என்னைக்காவது பெத்த கடன் அடைச்சிருக்கானா, அதை அடைக்கவே முடியாது. நீங்கள் முதியோர் உள்ளத்துக்கு எதை வேணாலும் கொடுங்க ஆனால் முதியோர் மட்டும் கொடுக்காது, முதியோர் இல்லத்தில் தான் இருக்க வேண்டும், முதியோர் இல்லத்தில் இருக்கக்கூடாது. அதான் சத்தியமூர்த்தி சொன்னார், அம்மா வந்து இடுப்பில் தாங்க வைக்கிறா, அப்பா வந்து நான் பார்க்காத குளத்தை நீ பாடுறான்னு சொல்லி இவர் பார்க்க மாட்டார், தூக்கி அவனை எந்த அளவுக்கு உயரமாக்க பாரு நேரடியாக சாமியை பாரு நேரடியாக சாமியை பாடுறா அப்படின்வார். ஆனால் அவனுக்கே தெரியாது சாமி அங்கே இல்லை, நம்மளை தூக்கி இருக்கவர் தான் சாமின்னு அவனுக்கே தெரியாது. ஒரு ஆளுக்கு இல்லை எல்லார் முகத்தில் மகிழ்ச்சி பார்க்கறதுக்காக இந்த முருங்கை மரம் பார்த்தீங்கன்னா சின்ன காத்தடிச்சா ஒடிஞ்சு போயிடும், ஆனால் உலகத்திலே அதிகமான சத்து இருக்குது முருங்கை மரத்தில் தான். அதான் ஒரு பழமொழி, முருங்கையை வைத்தவன் வெறுங்கையோடு போவான், என்ன அர்த்தம், முருங்கை வைத்தனா அப்போ என்ன ஒன்று சாப்பிடாமல் போய்ட்டு அர்த்தம் கிடையாது, 95 வயசானாலும் உங்களுக்கு நரம்பு தளர்ச்சி வராது, ஒரு கைப்பிடி முருங்கை கீரையில் 7 ஆர்லிஸ் பாட்டோட சத்து இருக்கு, முருங்கை பூவில் இன்னும் அதிகமான கால்சியம் அதிகமான புரோட்டீன் உள்ளது எதுன்னா முருங்கை மரத்தில். ஆனால் சின்ன காத்தடிச்சா கூட ஏன் ஒடிது, முருங்கை கீரைக்கு அவ்வளோ சத்து, முருங்கை பூவுக்கு முருங்கைக்காய்க்கு சத்தை கொடுத்துட்டு தண்டு வந்து சத்தே இல்லாமரும், அது மாதிரி தான் தண்டு மறந்து வீட்டில் உள்ள அப்பா குழந்தைக்கு எல்லாத்தையும் உழைப்பை கொடுத்துட்டு மனைவிக்கு உழைப்பு பொருளாதாரத்தை கொடுத்துட்டு எதுவுமே இல்லாமல் தனி மரமாக, அதுதான் ஆலமரத்து விழுத சொல்லுவாங்க ஆலமரம், ஒரு காலத்தில் வந்து 80 வருஷம் 70 வருஷம் கழித்து அந்த மரம் வேரோட கீழே விழுங்கி விழுகும்போது விழுகாமல் விழுதுகளை சுற்றி நின்று தாங்கி பிடிக்கும், அது மாதிரி குழந்தைகள் காலம் போன காலத்தில், அதனால் அவங்களுக்கு பேர் பெற்றோர். ஏன்னா நிறைவு காலத்தில் ஒன்றுமே இல்லாதப்ப எந்த பொருளாதாரம் இல்லாதப்ப எந்திரிச்சு நடக்க முடியாதப்ப குழந்தைகிட்டேருந்து ஏதாவது அவங்க பெறணும் சாப்பாடு ஏதோ பெறணும், அதனால தான் அவங்களுக்கு பேரே பெற்றோர்னு சொன்னது. அதான் முருங்கை வைத்தன் வெறுங்கையோடு போனேன் எதுக்கு சொன்னதுன்னா, 95 வயசானாலும் ஒரு நரம்பு தளர்ச்சி வராது, கம்பு உண்டாமல் வெறுங்கையோடு நீங்கள் நடந்து போகலாம் அப்படின்றது தான் அந்த பழமொழி சொன்னது. சரி இது ஒரு கட்டுக்கட்டும், இது ஆண்கள், பெண்கள் அப்படி என்ன சுமை தாங்கி தாங்கிட்டாங்க பார்த்தீங்களா, கணவனுக்கு மனைவிக்கும் குழந்தை பிறக்கக்கூடாதான், கணவனே மனைவிக்கு குழந்தையாகவும் மனைவியே கணவனுக்கு குழந்தையாகவும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீடு தான் இன்பமான போகும். எல்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா, தனக்காக சமைக்காத ஜீவன், தனக்காக பசிக்குன்னு சொல்லி எந்த பொண்ணும் சமைக்க மாட்டான், வீட்டில் 7 பேர் இருக்காங்க 6 தோசை தான் இருக்குது அப்படின்னா முதல்ல விட்டு கொடுக்குறது பொம்பளை தான் விட்டு கொடுக்கும், எனக்கு பசிக்கலப்பா நீங்கள் சாப்பிட்டு படுங்க அப்படின்னு முதல்ல விட்டு கொடுக்குறது, விட்டும் கொடுக்கணும் சிலரை விட்டும் கொடுக்கணும் நகைச்சுவை இருக்கணும்,
அது மாதிரி நீயா நானான்லாம நீயும் நானும் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில். ஆனால் அந்த பொண்ணு என்ன சுமை தாங்கிற பார்த்தியா, ஆயிரம் தேள்கள் சேர்ந்து ஒன்றாக கடிக்கும் போது என்ன வழி ஏற்படுமோ அந்த வழி தான் ஒரு குழந்தையை பெற்றிருக்கும் போது அவ்வளோ சுமை. ஒரு நாள் ஆம்பளை கொடுக்க முடியுமா? பிரசவ வாலில் அந்த அம்மா குழந்தைய துணி துணிச்சு வைக்கும்போது பக்கத்தில் நிறுத்தி பாருங்க, அப்போ தெரியும் அந்த சவுண்டை கேட்டு அந்த அம்மா துடிக்கிறத பார்த்தானா ஜென்மத்துக்கு அந்த பிள்ளையை கை நீட்டி அடிக்கிறதோ இல்லை கோபத்தோடு துற்றுறதோ செய்ய மாட்டேன், அவ்வளோ கொடுமை. ஆனால் அவளை குழந்தை இல்லாட்டி என்ன தெரியுமா, குழந்தைய கருவில் உண்டாகும் போது தாய்க்கு அடக்கம், குழந்தை பிறந்த பின்னாடி தந்தைக்கு அடக்கம், கட்டி கொடுத்தோன்ன புருஷனுக்கு அடக்கம், குழந்தைய பெற்றிருந்த குழந்தைக்கு அடக்கம், அடக்கமாகும் வரை அடக்கமாகவே இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா பெண்கள். கல்யாணம் ஆகி வந்துருச்சு, குழந்தை இல்லை, மாமியா பொழுதனைக்கு மல்லட்டிச்சிருக்கிய கல்யாணம் பண்ணி, மல்லடி மல்லடின்னு வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கா, வகுத்தில் புழு பூச்சி இல்லை, இந்த வகுத்தில் ஒரு புழு பூச்சி கூட இல்லை, மல்லடி மல்லடி கேட்டு அந்த பிள்ளை வெம்பி வெம்பி ஒரு நாள் இறந்துருது. அது இயற்கையுடைய பிள்ளை, ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அவர் ரூமில் ஒரு சின்ன லெட்டர் இருந்துச்சு, நான் இறந்தபோது என்னை எரிக்காதீர்கள் புதையுங்கள், அப்பாவது என் வகுத்தில் ஒரு புழு பூச்சி வரட்டும். அப்படின்னா அந்த பொம்பளை எவ்வளோ வருத்தப்பட்டு பார்ப்பார், இவ்வளோ சுமையும் தாங்கிக்கிட்டு இல்லறத்துக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறது. மெழுகுவத்தி மாதிரி, மெழுகுவத்தி தூரத்தில் வெளிச்சம் தெரியும், மெழுகுவத்தி பக்கத்தில் போயினா மெழுகுவத்திக்கில் ஒரு சின்ன இருட்டு இருக்கும். அது மாதிரி எல்லார் முகத்திலும் அழுதுகிட்டு இருக்கும். அவங்க மகம் வந்து என்னம்மா அழுகிற அப்படின்னா இல்லைப்பான்ட்டு உடனே அந்த கண்ணீரவே தெரியாமல் காட்டிக்கிட்டு, குழந்தை சுமையையும் கணவன் கொடுக்குற சுமையையும் சொந்தங்கள் கொடுக்குற சுமை எல்லா சுமையிலும் வாங்கி கொண்டு, எப்படி மரத்தில் கல் எறிஞ்சோம்னா அது கல்லை வாங்கிட்டு கனி தருதோ அது போல் அத்தனை சுமையும் தாங்கி கொண்டு இன்பத்தை தரக்கூடியவள் ஆண்களை விட ஒரு படி பெண்களே, பெண்களே என்று சொல்லி பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, நன்றி, வணக்கம்.